வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டி பிடி ரியலைஸ் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. ஸோ 1047 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவில் 1901 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ணியிருக்கக்கூடிய 3BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது, 25 அடி ஃப்ரண்டேஜுங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்கம்பாக்கம். ஸோ நம்ம வந்து வண்டலூட்டு கிளம்பாக்கம் ரோடு போனீங்கன்னா அகரம் தென் ஈஸ்ட் தம்பரம் போகிறதுக்கான ரோடு வந்து திரும்பவும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெங்கம்பாக்கம் மெயின் ரோடுலேருந்து ஒரு 500-600 மீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஸோ ஒரு மாடர்ன் கிச்சனோட 3 பெட்ரூமுங்க. 3 பெட்ரூமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக தான் கொடுத்துருப்பாங்க. 1900 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ணியிருக்காங்க, நல்ல மாடர்னாக தான் உள்ளே கட்டியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பார்க்க முடியல. இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியா தான், நிறைய பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே தான் இருக்கும். இங்கெல்லாம் லேண்டு எப்படின்னா இப்போது 4500 ரூபா 5000 ரூபா கிட்ட வந்து லேண்டு சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த டாலர் சிட்டி இதெல்லாம் இருக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா ஸ்ரீ நிகேதன் ஸ்கூலு, ஜெயவன் ஸ்கூலு, இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாமும் இருக்குது. இங்கேருந்து கிளம்பாக்குறவள் போனால் பார்த்திங்கன்னா விஐடி காலேஜ், தாகூர் காலேஜ், இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நமக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் ஒரு லேஅவுட் போடுற மாதிரியான ஒரு லேண்ட் இருக்குது. இந்த லேண்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட்டாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட் ரோடு ஆக்சஸ் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் டாலர் சிட்டி இருக்குங்க. ஸோ இந்த வெங்கம்பாக்கம் மெயின் ரோட்டில், ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு ஆக்சஸ் வந்துடும். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மெயின் ரோடுக்கு போகவே தேவையில்ல, நம்ம டைரெக்டாக இந்த ரோட்டில் போயிட்டு ஸ்ட்ரெயிட் ரோடே பார்த்தோன்னா நம்ம அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, புது வீடு, நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75% பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணலில் கட்டியிருக்காங்க, 25% எம்சேனில் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செங்கலில் கட்டின வீடு தான். ஸோ இவருடைய பில்டப் எப்படி இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இவரோட ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒன்று சேல்ஸ் பண்ணியிருக்கேன், இவருடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா இவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். ஒரு நல்ல முறையாக ஒரு குவாலிட்டியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எப்போவுமே பண்ணுவார். ஸோ பாருங்கள், இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே டைமில் 4-5 ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு இந்த பக்கமும் கை வைக்கிறது அப்படி அந்த பக்கம் கை வைக்கிறது அப்படின்லாம் பண்ண மாட்டார். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தார்னா அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு தான் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கே போவார். ஓனாக பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்கி ஓன் ப்ளாட்டில் தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவார். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் மேக்ஸிமம் வந்து குறை சொல்ல முடியாது. அவ்வளோ அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவார் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இவர் எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இவர் மேஸ்திரி, நம்ம சுற்றி இருக்கிற மேஸ்திரி வச்சு தான் கட்டுவார். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஸோ மேஸ்திரி வச்சு கட்டினா நல்லா இருக்குங்க எனக்கு. பில்டர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா பில்டர்ஸுமே அந்த மாதிரி கட்ட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்து பார்த்து கட்டுவாங்க. நமக்கு தெரிஞ்ச நம்ம கூட இருக்கிற மேஸ்திரிங்களே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பில்டர் கூட இருந்து அதை மேற்பார்வையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி நாமளே நம்புவோம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இவர் வந்து இவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே அவருக்கு தெரிந்த சுற்றி இருக்கக்கூடிய மேஸ்திரி வச்சு தாங்க அவர் கட்டுவார். கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே ஒரு கூட தான் இருப்பார். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை. இதுக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்தே ஒரு 500-600 மீட்டர் உள்ளே போயிட்டே பார்த்திங்கன்னா 4500 ரூபா ப்ளாட் வந்து லேஅவுட் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வீடு இருக்குது, நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகிற இடம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா கேம்ப் ரோடு. ஸோ வந்துடும். ஸோ வீட்டில் மகளை சும்மிடுவாங்க, ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா அடுத்துக்கிட்ட ப்ராசஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது எடுத்து தான் வாட்ஸ்அப் பண்ணுன்னு கால் பண்ணுங்கள், பதிவு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.